பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வழுதரட்டி பகுதியில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்களே நேற்று தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று. அதற்கு யார் காரணம்? தமிழ்நாட்டை இதுவரை ஆண்ட 1967 இருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை அவரே மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு இப்போ வரல அப்படி இப்படின்லாம் ஏதோ ஏதோ பேசியிருக்கிறாரு. அவர் ஏதோ இங்கே தமிழகத்தில் காலூற முடியாத பிஜேபிக்கு எதனா வழி வகுக்கலாம்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. அதில் நேற்று எல்லா இடத்துலையும் எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி கூட பார்த்தோம். பல்லடத்தில் கூட்டத்தில் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் அங்கே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் பிரதமருக்கு தெரியும் என்றாலும் இங்கேயும் இந்தியை புகுத்த வேண்டும். அவர் சொல்கிறார் தமிழ்மொழி தமிழ்மொழின்னு, சும்மா தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அவர் செய்து கொண்டிருக்க நாடகமே தவிர, தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்துகிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் அன்றிலிருந்து பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட மாடல் தமிழ் உணர்வு அவைகளுக்குத்தான் தமிழகத்து மக்கள் மதிப்பளிப்பார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. ஆகவே அவர் இத்தினரை வந்தாலும் இங்கே 40 நமதே நாடும் நமதே என்ற தமிழக முதலமைச்சர் அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப குரலுக்கு ஏற்ப இங்கே அது வெற்றி பெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை.